சுமக்கின்றே, சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே. அன்று சுமந்தே முடியவில்லை, இன்றும் தொடர்ந்தே முடியவில்லை. சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, ஸ்ரீராமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திரியிறுதி, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே இதோ நாம் இன்று மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவர் அவரிதமாக ஆசீர்வதிக்கின்றார். இதோ இன்று வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தின் மூன்றாவது வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமை நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், தவ முயற்சிகளையும், அது தான தர்மமாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இறை வேண்டலாக இருக்கலாம், அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆம் அன்பமைக்குள்ளே அருமையான விதத்தில் உலக புகழ் பெற்ற வெப்ஸ்டார் என்பவர் தான் ஆங்கில அதிகாரத்தை எழுதியவர். ஆங்கில அதிகாரத்தை எழுதிய வெப்ஸ்டர் அவரிடம் ஒரு முறை கேட்கிறார், உங்களுக்கு பிடித்தமான காரியம், உங்களுடைய உள்ளத்தில் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன என்று கேட்டதற்கு அவர் அருமையாக கூறினார், இதோ நான் இறைவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மை இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி டு காட் என்று கூறுகிறார். கடவுளுக்கு நான் கணக்கு காட்ட வேண்டும். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த அருமையான நாளிலே, தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த அற்புதமான வாசகம், இதோ திராட்சை தோட்டத்தை அமைத்து கொடுத்த அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து, திராட்சை தோட்டம் நடுவதும், வேலி அமைப்பதும், துள்ளிவு கோழி வெட்டுவதும், அது மட்டுமல்ல அது காவல் காக்கக்கூடிய அந்த காவல் மாடமும் கட்டுவதும், அத்தனையும் செய்து கொடுத்து சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு பொறுப்புள்ள நபராக ஏற்படுத்தி விட்டு சென்று மீண்டும் அந்த பொறுப்பை கேட்டால் அவர்கள் கோபம் கொள்கின்றார்கள், எரிச்சல் கொள்கின்றார்கள், பழி தீர்த்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அத்தனைக்கும் பேராசை காரணம். பேராசை ஏதோ ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த மக்களும் ஏதோ அத்தனை வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்த அந்த நிலக்கிழாருக்கு அல்லது அந்த தோட்ட உரிமையாளருக்கு அவர்கள் அவர் கேட்ட உடனே அவர்கள் அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஆசை அந்த சொத்தை, அந்த நிலத்தை, அந்த திராட்சை பழத்தை அல்லது அங்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அத்தனையும் தமதாக்கிக் கொள்ள வேண்டும். ஆம் அன்புமிக்குள்ளே, எந்த விதத்தில் நியாயம்? ஒருவர் நம்பி கொடுக்கின்றார், ஆனால் அங்கு நம்பிக்கை துரோகம் நடக்கின்றது. நினைத்து பார்ப்போம், நிறைய நேரங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பணம் கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை துரோகம் நடக்கின்றது. நகையை கொடுத்து அடகு வைப்பது திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, பத்திரத்தை வைத்து பணம் வாங்குவது திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, லோனுக்காக ஜாமீன் போடுவது மீண்டும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது பலதரப்பட்ட நிலையிலே அங்கு கொடுத்து இங்கு வாங்குவது, இங்கு கொடுத்து அங்கு வாங்குவது, இப்படியாக அதை செய்வோம் இதை செய்வோம், அடுத்தருடைய நகையை வாங்கி அடகு வைத்து அதிலிருந்து பிசினஸ் நடத்துவோம், அதிலிருந்து இரட்டிப்பான இதோ லாபம் கிடைக்கும் என்று இவ்வாறாக அலக்கழிக்கப்பட்ட மனதோடு ஒரு சில நபர்கள் அடுத்தருடைய பிழைப்பில வாழ்க்கை நடத்துகிறார்கள். கணவன் வேலைக்கு போகலாம், மனைவியும் வேலைக்கு போகலாம், ஆனால் அடுத்தருடைய உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள், சோம்பேறி நபர்களை நாம் பார்க்கிறோம். அல்லது அடுத்தருடைய உழைப்பை அபகரிக்க வேண்டும் அல்லது தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த நபர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அடுத்தருடைய உடமையை, அடுத்தருடைய உடலை நாம் எடுத்துக்கொள்வது இல்லையா? நேற்று பார்ப்போம், எத்தனை நபர்கள் இதோ அடுத்தருடைய மனைவிக்கு, அடுத்தருடைய கணவனுக்கு ஆசைப்படுவது இல்லையா? நினைத்து பார்ப்பான் பமைக்குள்ளே, எவ்வளவு நம்பிக்கை துரோகம் அங்கு நடக்கின்றது. நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்த வாழ்நாள் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று அந்த வாக்கு எங்கே பறந்து போனது? நினைத்து பார்ப்போம். இதோ திருச்சபை கொடுக்கக்கூடிய மக்களை நீங்கள் பேணி காப்பீர்களா? காப்போம், வளர்ப்போம். எங்க வளர்க்கிறது? தண்ணி அடிச்சுட்டு வருது, குடி பழக்கம் மூழ்கி போயிருது,
பிள்ளைகளுக்கும் அதே கெட்ட பழக்க வாய்ப்பு. ஊதாரித்தனமான வாழ்வு, ஒரே கடை, தேவையில்லாத ஆசை, பேராசை பெருநஷ்டமாயிப்போச்சு. இன்னைக்கு நிறைய போலீஸ் கேஸ் ஆகிப்போச்சு, சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிலைமை கூட வந்துருச்சு. அடுத்தருடைய பணத்திற்கு ஆசைப்படுவதன் காரணம், அடுத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படுவதனுடைய காரணம், அத்தனையும் இதோ பூஜ்யமாக மாறுகிறது. ஆமன் பெமிக்கிறே, அன்று செய்த அதே அந்த திராட்சை தோட்ட குத்தகைக்காரர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நம்ம குத்தகைக்காரர்களாக இருக்கின்றோம். நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோரை நாம் சிறப்பான விதத்தில் கண்காணிப்போடு அவளை பாதுகாக்கின்றோமா? அவர்களை சுற்றி என்ன வேலி அடைத்திருக்கின்றோம்? அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஏதோ திட்டம் வைத்திருக்கின்றோமா? அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கின்றோமா? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏதாவது திட்டம் வைத்திருக்கின்றோமா? அல்லது அவரவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் ஏதோ சேமிப்பு இருக்கின்றதா? சேமிப்பு இருக்கின்றதா? நினைத்து பார்ப்பான் பெமிக்கிறேன். சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அல்லது சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டியது, அல்லது அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது, கடன் சுமை, கடன் சுமை என்று கழுத்தை நெருக்கக்கூடிய நிலையிலே வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம். ஆம் அன்பமைக்குள்ளே, ஒருபோது நாம் அடுத்தருடைய உடைமைக்கு, அடுத்தருடைய பணத்திற்கு, அடுத்தருடைய நிலத்திற்கு, அடுத்தவருக்கு சொந்தமான எந்த பொருளாக இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது. அது அவரவருக்குரியதை அவர் கேட்கின்ற போது பத்திரமாக பாதுகாப்பாக திருப்பி கொடுக்க வேண்டும். லாபம் கொடுக்கவில்லை என்றால் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆம் அன்புமிக்குள்ளே, அவர் அவருக்குரிய பகுதியை ஷேர் மட்டும்தான் கேட்டார். நீ எல்லாத்தையும் கொடு அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. இது ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாத்தையும் அவனை கொடுத்துருக்க, எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சமாவது எனக்கு சேர வேண்டிய அந்த ஒரு 25% நீ கொடு. உன்னை நம்பிதான் அருமையான குடும்பத்தை, அருமையான தொழிலை, அருமையான சூழ்நிலையை, அருமையான கணவன் மனைவியை உன்னை நம்பி நான் கொடுத்திருக்கிறேன். நான் கேட்கின்ற போது நீ இதோ அப்படியே கொடுக்க தேவையில்லை, கொஞ்சமாவது 25% கொடு என்று கூறுகிறார். இதற்கு நீங்கள் நானும் தயாராக இருக்கின்றோமா? இதை பல விதத்தில் நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஆம் அன்பர்களே, ஆண்டவர் நம்மேல் கோபம் கொள்ளக்கூடாது, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட மனநிலையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்களைப் போலதான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. எங்களை நம்பி எவ்வளவோ நீர் கொடுத்திருக்கின்றேன், அதற்கு நாங்கள் உரிமையாக இல்லை, பிரமாணிக்கமாக இல்லை, நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. அப்பா, அத்தனைக்காக இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். வருகின்ற நாட்கள் இந்த தவக்காலத்தில் தகப்பனே, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்று வாழ கிருபை செய்யும்படியாகவும். அப்பா, இனிமேல் எங்களுக்கு நீங்கள் எப்போது கேட்டாலும், இதோ எங்களை நம்பி எதை கொடுத்தாலும் நாங்கள் திறன்படவும், மற்றவருடைய இதோ பயனுக்காக எங்களுடைய வாழ்வையும் இதோ நாங்கள் இழப்போமே தவிர நாங்கள் லாபம் பெற வேண்டும் என்று எதையும் செய்யவில்லை. அப்பா, தன்னலும் துறந்து நாங்கள் பணியாற்றக்கூடிய வல்லமையும், இதோ எங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வல்லமையும், பாக்கியத்தையும், விவேகத்தையும் அன்று சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தையும் எங்களுக்கும் கூட வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். படுக்கை தேடும் பாவரன் நிலையில் நீதம் பாடுபட்டும் பசியில் வாடும் ஏழையின் குடிலில் பாதையோரம் படுக்கை தேடும் பாவரன் நிலையில் நீதம் பாடுபட்டும் பசியில் வாடும் ஏழையின் குடிலில்